இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1 இயர் அண்ட் 3 மந்த்துக்கான கோர்சஸ் அடைய லான்ச் தான் இது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 6 மந்த் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு எந்த டூரேஷன்ல வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்க வந்து அதுக்கு 1 இயர் அண்ட் 3 மந்த்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கோல் போட்டிருந்தீங்க. அதுக்காக அதை பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு வாத்தி. இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய பேர், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுடைய பேர். நான் வந்து ராஜ்குமார். ஐ ஹவ் அ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 6+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோர் இயர்ஸ் ஒர்க்கிங் ஜெனரேஷன் இன்ஸ்டியூட், 2 இயர்ஸ் இன் அகாடமி. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸாக இருக்க போது அந்த ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது, இது வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஓகேவா, இது ரெக்கார்டட் இல்லை, டெய்லி லைவ் கிளாஸஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ். அது இல்லாமல் எக்ஸாம் ரிலேட்டடாக இப்போ இஎஸ்ஐசி வருது, இஎஸ்ஐசி மெயின்ஸ்க்கான ரிவிஷன் பேட்ச் ஒன்று போவோம். அடுத்து இப்போ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வரப்போகுது, ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கான தனியான ஒரு பேட்ச் போவோம். ஓகேவா, அது இல்லாமல் இதுக்கான எல்லா ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அது இல்லாமல் டெய்லி ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டும் இதில் உண்டு இந்த ஆப்பில். ஓகே, இந்த கோர்ஸோடைய இந்த ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் எடுத்துனே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், அடுத்தது வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து 15 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்தது டாபிக் வைஸ், அடுத்தது பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரீசெண்ட் டைமாக அதிகமாக பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறேன், பேங்கிங் கரண்ட்டில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, அடுத்து ஆர்பிஐ வெப்சைட் நியூஸ், அடுத்து ஹிந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ், அடுத்து பிஐபி நியூஸ், ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்னா இவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு போகும், ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோட தான் ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் போகும், அந்த நியூஸ் டிஸ்கஷனும் இருக்கும். அடுத்தது பிஎஸ்சி மேகசின், ஒரு மேகசின், இந்த மேகசினோட டிஸ்கஷனும் இருக்கும். அடுத்தது ப்ரீவியஸ் மந்த் ரிவிஷன், இப்போ நம்ம எக்ஸாமில் இருந்தவத்தில் அந்த ப்ரீவியஸ் மந்தோட ரிவிஷன் வேணும்னாலும் நம்ம உடனே பார்ப்போம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாகவும் ஒரு வீடியோவாக பார்ப்போம். ஓகேவா, இஃப் யூ வாண்ட் டு கெட் மோர் மார்க்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன பண்ணணும், நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறைய சொல்லுவாங்க, ஆனால் ஒரே ஒரு மெயின் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஓகேவா, கன்சிஸ்டன்சினா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, இது நம்மளுடைய சில ஸ்டூடெண்ட்ஸோடைய டெஸ்டிமோனியல்ஸ். ஆனந்த் எஸ்பிஐ பிஓ, ஆகாஷ் ப்ரோ வந்து எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காரு, இப்போ ஆர்பிஐ ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. இவங்க மகா மேம் இந்தியன் பேங்க், மாலினி வெங்கட் மேம் இந்தியன் பேங்க், இவங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா என்பி மேம், எக்ஸ் சர்வீஸ்மேன் மணி சார் அவங்களுடைய இந்தியன் பேங்க். அது இல்லாமல் இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இஎஸ்சி மெயின்ஸ் சிஏவுடைய ஷெட்யூல் மக்கள், இப்போ இந்த ஷெட்யூல் படி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஜனவரி ஆல்ரெடி முடிச்சாச்சு, இப்போ ஃபெப்ரவரி பேங்கிங் அவேர்னஸ் போயிட்டுருக்கு, ப்ளஸ் டெய்லி சிஏ போயிட்டுருக்கு, சில சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா, இப்படி தான் ரிவிஷன் போய்கிட்டுருக்கு. 30th எக்ஸாம்க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். திரும்பி இப்போ ஆர்பிஐனா இதுக்கு ஆர்பிஐக்கு இதே மாதிரியே ஒரு ரிவிஷன் பேட்ச் போகும். ஓகே, யா, நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இதான் நிறைய பேர் கேட்டிருந்தேன். நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் 24th ஏப்ரல், அதாவது நாலன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆண்ட்ராய்டு ஆப், இது வந்து வாத்தி அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஓகேவா, அப்படின்ற வாத்தி அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க பிறகு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்தோடனே உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து அதுவே லாகின் ஆகும். ஓகேவா, லாகின் ஆன பிறகு நீங்கள் எப்படி இந்த கோர்ஸை பை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஹோம் பேட்சஸ் ஸ்டோர்ன்னு இருக்கும், இந்த ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதை மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து 1 இயர் கோர்ஸ், இது வந்து 1 இயருக்கான கோர்ஸ், அப்படியே பக்கத்துலேயே இருக்கும் 1 இயர். இது வந்து 3 மந்த்துக்கான கோர்ஸ், இது வந்து 6 மந்த்துக்கான கோர்ஸ். ஓகேவா, இதோட அமௌண்ட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய யோசித்தோம். ஒரு மாதத்துக்கு ஒரு 200 ரூபா வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாச்சும் அப்படிலாம் இல்லை, யா ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ரூபா அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். அதுலேயுமே இப்போ அந்தளவு கூட வைக்கல. அதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, இது வந்து அந்த கோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஃபீ அமௌண்ட் வந்து நான் இது இல்லை பின்னாடி சொல்கிறேன். யா ஃபீ அமௌண்ட் எவ்வளோன்னா, எஸ் இதுதான் ஃபீ அமௌண்ட். இப்போ வந்து 6 மந்த்துக்கான கோர்சஸ் வந்து எவ்வளோனா 700, நீங்கள் கோடு சிவில் 40 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 482. ஓகேவா, 482 வரும். 1 இயர் கோர்ஸ் பை பண்ணோம் அப்படின்னா சிவில் 40 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 903 வரும். ஓகேவா, இதுவே நீங்கள் 3 மந்த் கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிவில் 40 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 289 வரும். ஓகேவா, 3 மந்த் கோர்ஸுக்கான வேல்யூ வந்து 289, 1 இயருக்கு வந்து 903, 6 மந்த்துக்கு வந்து 482. ஓகே, இதுதான் நம்மளுடைய கோர்ஸோட ஃபீ. இது நம்மளுடைய யூடியூப் சேனல், இது நம்மளுடைய டெலகிராம். அப்புறம் இப்போ நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குரூப் ஒன்று வந்துடும். ஓகேவா, நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பிறகு உங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் வந்துடும். நீங்கள் அந்த குரூப்லேயும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம், என்னென்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இட்ஸ் அ செப்பரேட் குரூப். அது இல்லாமல் இது நீங்கள் வச்சு என்ன மெயில் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் மெயில் மீ இன் திஸ் மெயில் ஐடி. ஓகே, தேங்க்யூ மக்களே.